இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறித்து தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு இல்லாதது சிறிது ஏமாற்றத்தை தருகிறது. பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக செல்ல செயல் வடிவமாக நிரூபிக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததில் எதிரொலி. தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ஆவின் பால் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அறிவிப்பு. சென்னை வண்ணாரப்பேட்டையில் இஸ்லாமியர்கள் மீது தடிகளை நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறைக்கு எதிராக வெடிக்கிறது போராட்டம். பட்ஜெட்டில் முத்தரை தாழ்வரி 1% 0.25% குறைப்பு. நெடுஞ்சாலை போக்குவரத்து மின்சாரத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு பல 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பிப்ரவரி 17 முதல் 20 வரை சட்டமன்ற கூட்டத்தொடர். முதல் 3 நாட்களுக்கு பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் என சபாநாயகர் தனபால் அறிவிப்பு. போர்ச்சுகல் இடையே தொழில் முதலீடு உள்ளிட்ட 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி போர்ச்சுகல் அதிபர் டிசோசா கையெழுத்து. சீனாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1380 அதிகரிப்பு. வைரஸ் தாக்குதலுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் 6 பேர் உயிரிழந்ததாக தகவல்.